அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழைப்பான். அடுத்து என்ன கேட்பான், சொர்க்கவாசிகளே நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களா, நீங்கள் ரொம்ப இன்பமாக இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, மாலனா அல்லா நர்பா யாரம், இறைவா நாங்கள் எப்படி சந்தோஷம் அடையாமல் இருக்க முடியும், யாருக்குமே கொடுக்காத நியமத்துகளை எங்களுக்கு இந்த துன்யாவிலேயே கொடுத்திருக்கிறாயே, எங்களுடைய உடலை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்திருக்கிறாய், இந்த துன்யா இந்த சொர்க்கத்திலே எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாயே என்று அல்லாஹை புகழ்வார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், அலா உஅதீகும் அஃதல மின் தாலிக், இதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரட்டுமா. இப்போ சொர்க்கவாசிகள் சொல்வாங்க, ஏ ரம் இந்த நேமத்துகளை விட நாங்கள் அனுபவித்து வரக்கூடிய நேமத்துகளை விட சிறந்த ஒன்று எதுவாக இருக்க முடியும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சொர்க்கவாசிகளையும் ஒட்டுமொத்தமாக அழைத்து ஒன்று சேருங்கள் என்பதாக கூறி அவன் கூறுவான், ரப்புல் ஆலமீன் இன்றைய தினத்திலே இன்றைய நேரத்திலே இந்த நேரத்திலே உங்கள் மீது என்னுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை இறக்குகிறேன், இனி நான் உங்கள் மீது கோபப்பட மாட்டேன். அல்லாஹு தஆலா அவனுடைய ரிதுவான் என்ற அந்த பொருத்தத்தை இறக்கிய உடனே சொர்க்கவாசிகள் இதுவரை அனுபவித்து வந்த எல்லா நியமத்துகளையும் மறந்துவிட்டு அந்த அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்த மகிழ்ச்சியிலே திளைத்திருப்பார்கள். மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழைப்பான், எந்த ரப்பை நீங்கள் பார்க்க வேண்டும், எந்த ரப்புக்காக வேண்டும் நீங்கள் அமல் செய்தீர்களோ அந்த ரப்பை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். கல்லா வுஜூஹு யௌம இத் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிதான் அந்த முகங்கள் செழிப்படைந்ததாக இருக்கும், தங்களுடைய ரப்பை பார்த்து கொண்டே இருக்கும். யாருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் சென்ற எல்லாருக்கும் முதல் முறையாக எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே மைதானத்தில் ஒன்று சேர்த்து தன்னை காட்டுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹுவின் தூதரே ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, மறுமையிலே நாங்கள் அல்லாஹுவை பார்க்க முடியுமா, ரப்பை பார்க்க முடியுமா, அந்த ரப்புடைய அன்புக்காக அந்த ரப்புடைய பிரியத்திற்காக இவ்வளவு அமல் செய்கிறோமே, உயிரை தியாகம் செய்கிறோமே, எங்களுடைய இவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்கிறோமே, அந்த ரப்பை எங்களால் பார்க்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹல் துதாம்மூன ஃபீ ருயத்தில் கமரி லைலத்தில் பத்ர், 14 இரவு சந்திரனை பார்ப்பதிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குமா, அதிலே ஏதாவது உங்களுக்கு நெருக்கடி இருக்குமா? சஹாபாக்கள் எப்படி நினைச்சு கேட்கிறாங்கன்னு சொன்னா, இன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் பில்லியன் கணக்கில் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை பார்க்கறதா இருந்தா பல நாள் கியூல நிக்கணுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி சந்திரனை பார்ப்பதில் எந்த நெருக்கடியும் இல்லையோ எந்த சந்தேகமும் இல்லையோ அது போன்று உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, இந்த ரப்பை பார்ப்பது இருக்கிறது, இதுல பல விதமான தரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். முதல் முறையாக அல்லாஹ் காட்டியதற்கு பிறகு அடுத்து அவரவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அல்லாஹ் அமல்களிலே மிக உயர்ந்த தரத்தை அடைந்தவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் 2 முறை அல்லாஹ் காட்சியளிப்பான். அடுத்த தரத்தில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு ஜும்ஆவுடைய தினத்தன்று, அடுத்து ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு முறை, அடுத்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறையாக, அடுத்து வாழ்க்கையிலே ஒரு முறை. யார் சொர்க்கத்தில் கடைசி தர்ஜாவில் இருக்கிறாங்களோ ஒரு முறை அல்லாஹை பார்க்க முடியும். இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய நியமத்துகளை பரிபூரணப்படுத்துவான். இன்னும் இது அல்லாத எத்தனையோ நியமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், இதை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் உண்மையான அந்த சொர்க்கத்துடைய ஆசி நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அதற்காக வேண்டி நம்முடைய வாழ்வை செலவழிக்க வேண்டும், நாம் முயற்சி செய்ய வேண்டும். யார் முயற்சி செய்வார்களோ அவர்கள் அடைந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். ஜிப்ரீல் போய் சொர்க்கத்தை பார்த்துட்டு வாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்தா, யா அல்லாஹ், இதை பற்றி கேள்விப்படக்கூடிய எவரும் இதை அடைவதற்கு முயற்சி செய்யாமல் இருக்க மாட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், மீண்டும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கஷ்டமான அமல்களை கொண்டு மனதிற்கு விருப்பமற்ற செயல்களை கொண்டு அல்லாஹ் சூழ வைத்து விட்டான். போய் பார்த்துட்டு வந்தோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், பயமா இருக்கு, யாருமே சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார்களோ என்று. அப்ப நரகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்துட்டு வர சொல்றான். நரகத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, யா அல்லாஹ், இவ்வளவு பயங்கரமான துன்பமுடைய இந்த நரகத்தை கேள்விப்படக்கூடியவர்கள் யாரும் இதுல போக மாட்டாங்கன்னு சொல்லி. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மீண்டும் கட்டளையிடுகின்றான், நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்க. நரகம் மன இச்சைகளை கொண்டு, நப்சிற்கு விருப்பமான காரியங்களை கொண்டு, அசிங்கமான அனாச்சாரங்களை கொண்டு அப்படியே அலங்கரிக்கப்படுகிறது, சுட்டப்படுகிறது. இப்போ போய் பார்த்துட்டு வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, யா அல்லாஹ், பயப்படுகிறேன், மக்கள் எல்லாம் இதில் சிக்கிக் கொள்வார்களோ என்று. இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கின்றது?
இந்த ஒரு ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையில சரியா புரிந்து கொண்டால் போதும், சொர்க்கத்தை அடைவதற்கு நரகத்தை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு. சொர்க்கம் மனதிற்கு விருப்பமற்ற கஷ்டமான அமல்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, நரகம் மன இச்சைகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. அப்ப வணக்க வழிபாடுகளை பார்த்தா மனசுக்கு பிடிக்கிறது கிடையாது. இவ்வளவு கஷ்ட நேரம், இவ்வளவு நேரம் நின்று தராவி தொழுகணுமே, இவ்வளவு நேரம் பயான் கேட்கணுமே, குரான் ஓதணுமே, திக்ரு செய்யணுமே, இன்னும் நாம் சம்பாதிச்ச சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணுமே, இதெல்லாம் மனசுக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் இந்த விருப்பமற்ற காரியங்களை எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி விருப்புடன் செய்யும் பொழுது சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். நப்சுக்கு விருப்பமாக இருக்கிறதே என்ற ஆசையில பாவங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மனிதன் நரகத்திலே விழுந்து விடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த சொர்க்க வாழ்க்கையை நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. வெல்கம் ஓ ரமதான், யூ ஆர் ஆனர் ஓ மன் ஃபஃபல் குர்ஆன். இட் இஸ் ரமதான். Oh, one who sleeps, stand up and declare the oneness of Allah, the oneness of Allah. Oh, one who fasts, stand up in prayer at night, and Allah will forgive, Allah will forgive. Welcome, O Ramadan, you are honored, O man of the Quran, it is Ramadan. O you who believe, give charity for the pleasure of Allah, the pleasure of Allah. Oh, you who believe, read the Quran every night of Ramadan, night of Ramadan. Welcome, O Ramadan.